போறோம்னா Papaya Jam. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டு சமையல். இன்னைக்கு நாம பப்பாயா ஜாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பப்பாயா ஜாம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு மூணே பொருள் இருந்தால் போதும். பப்பாயா, சர்க்கரை, ஒரு லெமன், அவ்வளோதாங்க. நான் வந்து பப்பாயாவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். இது எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சர்க்கரை போடணும். இப்போ பப்பாயா அரைச்சி வச்சாச்சுங்க. இந்த கப்பில் ஒரு கப் ஃபுல் கப் வந்து நான் பப்பாயா எடுத்திருக்கேன். சுகர் வந்து ஒரு முக்கால் கப் எடுத்திருக்கேன். சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பப்பாயா ஒரு கப், சுகர் ஒரு கப் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. நான் வந்து ஒரு பேன் எடுத்துருக்குறேன். பப்பாளி அரைச்சி வச்சு அந்த ஒரு கப் ஃபுல்லாக அப்படியே ஊற்றிடலாம். இல்லை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சூடாகட்டும், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். லைட்டாக சூடாகிருக்குதுங்க. இப்போ வந்து இதில் வந்து குட்டி குட்டியாக கிரன்ச்சஸ் இருக்குது. நாம் வந்து பப்பாயா வந்து வடிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு வேணும்னா வடிச்சுக்கலாம், நான் வந்து வடிக்கலைங்க. இதுக்குள்ளே அந்த லைட்டாக கிரன்ச்சஸ் குட்டி குட்டியாக இருக்குது. நல்லா சூடாகிடுச்சுங்க, லைட்டாக கொதிக்குது. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிருக்குதுங்க, நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாம் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் சர்க்கரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஜாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை வந்து இந்த சூட்டுக்கு நல்லா மெல்ட் ஆகிரும். இதில் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க, அந்த பியூரி மட்டும்தான். கொஞ்ச நேரம் ஆகட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்குதுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டியாகுங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிருக்குதுங்க. இப்போ பாருங்கள், இன்னுமே திக்காக இருக்குது. இந்த பப்பாயா ஜாம் மாதிரியே நீங்கள் மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, என்ன ஃப்ரூட் வேணாலும் போடலாங்க. இல்லாட்டி எல்லா ஃப்ரூட்டையும் கலந்து போட்டு கூட செய்யலாங்க. இதே மெத்தட் தான். இந்த ஸ்டேஜில் வந்துங்க, ஒரு 1/2 லெமனை வந்து நான் புழிஞ்சுக்கிறேன். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் போடலீங்க, லெமன் மட்டும்தான் போதுங்க. 1/2 லெமன் போதும், அதுக்கு மேலே புழியக்கூடாது. லெமனை புழிஞ்சதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காச்சுன்னா நம்ம ஜாம் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நல்ல திக் கன்சிஸ்டன்சி வந்துருக்குங்க. பாருங்கள், நம்ம ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள், நல்லா திக் ஆயிடுச்சு. போதும், இதுக்கு மேலே வெந்துக்குள்ள நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் காமிக்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இதை எப்படி செக் பண்ணலான்னா, ஒரு பக்கத்தில் இப்படி எடுத்து ஊற்றுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்ட், பக்குவம் கரெக்டாக இருக்குது. நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ நம்ம இது ஒரு கண்டெய்னரில் மாற்றிடலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ரொம்ப போடலை அப்படிங்கிறதுங்காட்டி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மந்த் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பப்பாயா ஜாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
இப்போ இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க.